வணக்கம் மாணவ செல்வங்களே, என்எம்எஸ் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஒரு ஒரு லெசனாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம 5 லெசன் போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது 6வது லெசன். 6வது லெசனில் நம்ம என்ன டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடியை யூஸ் பண்ணி அவங்க எப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த டாபிக் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன்ஸை எழுதுறதுக்கு முன்னாடி ஏபிசிடியை லைனாக இதோ இதை மாதிரி ஒரு 5-5 பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான். இந்த மாடலில் இருந்து அவங்க ஒரு 3-4 கேள்வி கேட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம நம்பர்ஸ் வச்சு சொல்லும்போது சொன்னால ஒரு 5-6 கேள்வி கேட்குறாங்கன்ட்டு, அதே மாதிரி ஏபிசிடியை வச்சும் கேட்டுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், பிடிஎஃப் சிஎஃப்ஐ டிஹெச்எல் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 எழுத்தாக கொடுத்துட்டு டேஷ் கொடுக்குறாங்க இல்லை க்வெஸ்சன் மார்க் கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர்ஸை ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை பாருங்களேன். ஃபஸ்ட்டு இங்கே பி, அடுத்தது பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு சி, அடுத்து இதில் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு டி, பி சி டி. அப்போ அடுத்து என்ன வரணும்? இ வரணும். ஸோ ஆன்சரில் வர வேண்டியது இ. இங்கே ஃபஸ்ட்டு இ இல்லை, அப்போ இது கிடையாது. அடுத்தது ஒவ்வொன்றிலும் இருக்கிற 2வது எழுத்து பாருங்களேன், டி. இங்கே 2வது எழுத்து எஃப், இங்கே 2வது எழுத்து ஹெச். பாருங்கள் டிக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டுட்டுருக்காங்க. எது விட்டுட்டுருக்காங்க? இ விட்டுட்டுருக்காங்க. இ எஃப், எஃப்க்கு அப்புறம் ஜி விட்டுட்டாங்க, ஜி ஹெச். அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் எதை விட்டுணும்? ஐ விட்டுணும். ஐ விட்டோன்னே என்ன வரும்? ஜே. அப்போ இ ஜே, 2வது எழுத்து ஜே வரணும். இங்கே 2வது எழுத்து ஜே இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கே எம் இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது. 2 எழுத்துலேயே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 இஜிஓ தான். இருந்தாலும் 3வது எழுத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 3வது எழுத்து இங்கே எஃப், இங்கே 3வது எழுத்து ஐ, இங்கே 3வது எழுத்து எல், கரெக்டாக? இஎஃப்க்கு அப்புறம் ஜி ஹெச், 2 எழுத்து விட்டுட்டு ஐ போட்டிருக்காங்க. ஐக்கு அப்புறம் ஜே கே, 2 எழுத்து விட்டுட்டு எல் போட்டிருக்காங்க. எல்லுக்கு அப்புறம் எம் என், 2 எழுத்து விட்டுட்டு என்ன வரணும்? ஓ வரணும். அப்போ இஜி இஜே ஓ, கரெக்டாக வருது பாருங்கள். புரிஞ்சுதா? இப்படி 3 எழுத்தாவோ 2 எழுத்தாவோ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற எழுத்தெல்லாம் பார்க்கணும், அடுத்து 2வது இருக்கிற எழுத்து, அடுத்து 3வது இருக்கிற எழுத்து. இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ முன்னாடி பார்த்த ஃபஸ்ட் க்வெஸ்சனில் அடுத்தடுத்த எழுத்து வச்சு பார்த்தோம் இல்லையா. இப்போ 2வது க்வெஸ்சனில் எப்படி க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸில் க்வெஸ்சன் எழுதுகிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இங்கே இசட் டபிள்யூ டிக்யூஎன், அதுக்கப்புறம் 2 க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? இப்போ ஒவ்வொன்றத்துலையும் எத்தனை எழுத்து நீங்கள் இதை 2 விதமாக ஆன்சர் பண்ணலாம், ரிவர்ஸ்லையும் பண்ணலாம் ஃபார்வர்ட்லையும் பண்ணலாம். நான் உங்களுக்கு எழுதையும் சொல்லித்தரேன். ஏபிசிடி இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வைக்க சொன்னோம் இல்லைங்களா. அப்படி எழுதுகிறப்ப இதை பாருங்கள், ரிவர்ஸில் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, இப்போ இசட், இசட்டுக்கு முன்னாடி ஒய், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ். அப்போ 2 எழுத்தை விட்டுட்டு டபிள்யூ போட்டிருக்காங்க. அதே மாதிரி டபிள்யூக்கு முன்னாடி வி, விக்கு முன்னாடி யூ. இந்த 2 எழுத்தை விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. டிக்கு முன்னாடி எஸ், எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர். இது 2 எழுத்தையும் விட்டுட்டு கியூ போட்டிருக்காங்க. கியூவுக்கு முன்னாடி பி, பிக்கு முன்னாடி ஓ. அப்போ இது 2 எழுத்தையும் விட்டுட்டு என் போட்டிருக்காங்க. புரியுதா? 2 எழுத்தை நடுவில் விட்டுருக்காங்க. அப்போ என்னுக்கு அடுத்து 2 எழுத்தை விட்டுணும். அப்போ எம்மு எல், இது எடுத்து விட்டுணும். எம்இ எல்லையும் விட்டுட்டோன்னா அடுத்த எழுத்து என்ன வரும்? கே. எல்லாத்துலேயுமே 3 ஆன்சரில் கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. அடுத்ததான் கேவுக்கு முன்னாடி 2 எழுத்தை விட்டுணும். ஜே ஐ, ஜே ஐயும் விட்டுட்டோன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஹெச். ஸோ ஆன்சர் கே ஹெச்ங்கிறது தான் சரியானது. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? அப்படி இல்லை, இப்படி ரிவர்ஸில் யோசிக்க முடியல சார் எனக்கு அப்படின்னா, இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்வேர்டில் இப்படி வாங்கினேன், என்னுக்கு அப்புறம் ஓபி, 2 எழுத்தை விட்டுட்டு கியூ. ஆர் எஸ், 2 எழுத்தை விட்டுட்டு டி. யூ வி, 2 எழுத்தை விட்டுட்டு டபிள்யூ. எக்ஸ் ஒய், 2 எழுத்தை விட்டுட்டு இசட். அப்போ இங்கேருந்து 2 எழுத்தை விட்டுட்டு கேவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எல், 3 ஆன்சரில் கே இருக்குது. கேவுக்கு அப்புறம் எல், எம்மை விட்டுட்டு என் போட்டிருக்காங்க. சப்போஸ் எல் எடுத்தோன்னா எல் ஐஜே, கேவுக்கு அப்புறம் எல் வருது, ரிவர்ஸில் இருக்குது, தப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஹெச் ஐஜே, 2 எழுத்தை விட்டுட்டு கே. அப்போது இங்கே கேவையும் ஹெச்சையும் போட்டு பார்த்துட்டோன்னா ஹெச் ஐஜே, 2 எழுத்தை விட்டுட்டு கே. எல் எம், 2 எழுத்தை விட்டுட்டு என், கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் யோசிக்கலாம். புரியுதா? இல்லை இப்படி யோசிக்க கஷ்டமாக இருக்குன்னா டக்குன்னு நீங்கள் ஏபிசிடியாக ரிவர்ஸில் எழுதி வச்சுக்கலாம். எப்படி? நீங்கள் இசட் ஒய் எக்ஸ்னு எழுதணும் இல்லை, ஏபிசிடிஇ இப்படி இந்த மாதிரி எஃப் ஜி ஹெச் ஐ ஜே இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதிக்கிட்டு நீங்கள் அப்படி யோசித்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூன்னு வந்திருக்குமா? அப்படி யோசிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வேணால் இசட் ஒய் எக்ஸை தலைகீழாக எழுதி வச்சு யோசிங்க, இந்த ஆன்சரை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், சரியா? அடுத்து 3வது கேள்வி பாருங்கள், 4A7B13D25G, இதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே முதல்ல நீங்கள் எதை வச்சனாலும் யோசிக்கலாம், நம்பரை யோசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 4, 7, 4 கூட 3 கூட்டினா 7,
ஏழு கூட ஆறை கூட்டினா 13, 13 கூட 12 கூட்டினா 25. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? முதல்ல 3, அப்புறம் 2 6, அதுக்கப்புறம் 6 2 12, அப்போ 12 2 24, 25 கூட 24 கூட்டினா என்ன கிடைக்கும்? 49. இங்கே பாருங்கள், இங்கே மட்டும்தான் 49 இருக்குது, இது எதுலேயுமே 49 இல்லை. அப்போ நீங்கள் இதை வச்சே முடிவு பண்ணிடலாம். நீங்கள் அடுத்த எழுத்துக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது, நம்பரை முடிவு பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா நம்பர் சீரிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை முடிவு பண்ணிட்டாலே ஈஸியாக முடிச்சிடலாம். இருந்தாலும் லெட்டர்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏ பி அப்படியே அடுத்த எழுத்து, சி விட்டுட்டு டி, இஎஃப் ரெண்டு எழுத்தை விட்டுட்டு ஜி, அடுத்தது மூணு எழுத்தை விட்டணும், அப்போ ஜிக்கு அப்புறம் ஹெச் ஐ ஜே, மூணு எழுத்தை விட்டோன்னு என்ன வரும்? கே. பாருங்கள், 49 கே கரெக்டாக வருதுங்களா? நம்ம புரிஞ்சு முடியுதாமா? இவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக பாருங்கள் நாலாவது கேள்வி, இசட் 2A எக்ஸ் 3D வி 5H டி 7M ஆர் 11S இப்படின்னு ஒரு அஞ்சு எழுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பாருங்கள், அவங்க முதல்ல ரிவர்ஸில் தான் வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் முதல்ல யோசிக்கவே வேண்டாம், ஏன்னா இங்கே பாருங்கள் ஆன்சரில் முதல் எழுத்து எல்லாமே என்ன கொடுத்துட்ருக்காங்க? பி. அப்போ நீங்கள் எப்படி யோசித்தாலும் இங்கே முதல்ல என்ன தான் வந்துருப்போது? பி தான் வந்துருப்போது. அப்போ அதை விட்டுருங்க. அடுத்திருக்கிற நம்பரை பாருங்களேன், 2, 3, 5, 7, 11, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இது நம்ம ஏற்கனவே முன்னாடி அந்த நம்பர் சீரியஸ் நடத்தும்போது இதை பற்றி சொல்லியிருக்கோம், பகா எண்களை பற்றி. நான் வேணால் அந்த வீடியோவில் லிங்க்கெல்லாம் கீழே தரேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் சீரியஸ் இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது பகா எண்கள் 11க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் எது அப்படின்னா 13. அப்போ இங்கே வர வேண்டிய நம்பர் 13. ஸோ 15 வராது, 9 வராது, மீதி இருக்கிற ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. எழுத்து பாருங்கள், ஏ இங்கே டி கொடுத்துருக்காங்க, இங்கே ஹெச் கொடுத்துருக்காங்க, இங்கே எம் கொடுத்துருக்காங்க, இங்கே எஸ் கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு அப்புறம் டி, நடுவில் எதாவது விட்டுட்டு இருக்காங்க, பி சி ரெண்டு எழுத்து விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. டிக்கு அப்புறம் பாருங்கள் இஎஃப்ஜி மூணு எழுத்தை விட்டுட்டு ஹெச் போட்டிருக்காங்க. ஹெச்சுக்கு அப்புறம் ஐ ஜே கே எல் நாலு எழுத்தை விட்டுட்டு எம்மு போட்டிருக்காங்க. எம்முக்கு அப்புறம் என் ஓ பி கியூ ஆர் அஞ்சு எழுத்தை விட்டுட்டு எஸ் போட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் இப்போ முதல்ல ரெண்டு எழுத்து, அப்புறம் 3, 4, 5, இப்போ எத்தனை எழுத்தை விட்டுணும்? 6 எழுத்தை விட்டுணும். எஸ்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இந்த 6 எழுத்தை விட்டுணும். அப்போ அடுத்த எழுத்து என்ன வரும்? இசட். ஸோ ஆன்சர் பி 13 இசட். நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஸோ நடுவில் எத்தனை எழுத்து, இப்படி நடுவில் இருக்க விட்டுருக்க எழுத்தெல்லாம் எழுதி பார்த்தீங்கனாலே ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேங்களா? அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி பாருங்கள், பிஒய் சிஎக்ஸ் இவி ஜிடி டேஷ். இப்போ இங்கேயும் முதல் எழுத்தெல்லாம் அப்படியே பாருங்கள். முதல் எழுத்து இன்னொன்று என்ன பார்க்கலாம் இதில் அப்படின்னா, முதல் எழுத்துன்றது முதல் எழுத்து பிசிஇஜின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பிசிஇஜி பிங்கிறது இங்கிலீஷில் ரெண்டாவது எழுத்து, சிங்கிறது மூணாவது எழுத்து, இங்கிறது அஞ்சாவது எழுத்து, ஜிங்கிறது ஏழாவது எழுத்து. அதாவது பாருங்கள், 2, 3, 5, 7 எல்லாமே இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல ப்ரைம் நம்பர்ஸ், இது எல்லாமே பகா எண்கள் பாருங்கள். அப்போ அடுத்து வரக்கூடிய பகா எண் எது? 11. ஸோ 11வது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 11வது எழுத்து என்ன வரும் நமக்கு? கே வரும். ஸோ ஆன்சரில் முதல் எழுத்து என்ன வந்திருக்கணும்னா கே. அப்போ இது கிடையாது, இது கிடையாது. சரி, ரெண்டாவது எழுத்து எப்படி சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படியே ஏபிசிடியை ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா, ரிவர்ஸில் என்ன வரும்? இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி யூ டி எஸ் ஆர் கியூ பி ஓ என் எம் இப்படி வரும் இல்லையா? நீங்கள் தேவைன்னா ஃபுல்லாக எழுதலாம், இப்போ இது வரைக்கும் போதும். ரிவர்ஸில் ரெண்டாவது எழுத்து பாருங்கள் ஒய், அதை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. ரிவர்ஸில் மூணாவது எழுத்து எக்ஸு, ரிவர்ஸில் அஞ்சாவது எழுத்து வி, ரிவர்ஸில் ஏழாவது எழுத்து டி. புரியுதா? அப்போ நம்ம எழுத வேண்டியது ரிவர்ஸில் 11வது எழுத்து. அப்போ என்ன வரும்? 7 முடிஞ்சிச்சா, 8, 9, 10, 11 எழுத்து என்ன வருது நமக்கு? பி. ஸோ இதோட ஆன்சர் கே பி. ஆன்சர் எப்படி, கொஷின் எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ப்ரைம் நம்பர்ஸை வச்சு லெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த லெட்டருக்கு ஈக்குவலாக ரிவர்ஸ்லேருந்து என்ன வருமோ அதை எழுதியிருக்காங்க. நம்ம புரியுதா? ஸோ எந்த ஐடியா வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதில் நம்ம 5 கொஷின் முடிச்சிருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 கொஷின் தரேன், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 6வது கேள்வி பாருங்கள், பிடிஜி கமா ஜிஐஎல் கமா எல்என்கியூ கமா டேஷ்.
சரிங்களாம்மா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏழாவது கேள்வி பாருங்கள், யூஎஃப் ஓஜே ஐஎன் இஆர் டேஷ் இங்கே என்ன வரணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்னென்ன ஐடியாலாம் சொன்னோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை தெரியல அப்படின்னா நான் அடுத்ததாக வீடியோ போடும்போது இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். எட்டாவது கேள்வி, ஏஏபிஇசிஐடிஎம்இ டேஷ் ஓகேவா? இது எட்டு. ஒன்பது, ஹெச் எயிட் கே லெவன் கியூ செவன்டீன் கொஷின் மார்க். பத்தாவது, இ ஃபோர் வி ஐ எயிட் ஆர் எம் டுவெல் என் டேஷ் யூ டுவெண்ட்டி எஃப். நீங்கள் இதை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ டீச்சர்ஸோடவோ டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நான் அடுத்ததான் வீடியோ போடும்போது இந்த அஞ்சு கேளுக்கு ஆன்சர் சொல்லுவேன் இல்லையா, அப்போ நீங்கள் உங்கள் ஆன்சரோட எத்தனை இதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா? வேறொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோ வச்சுக்கிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவாம்மா? தேங்க்யூ.